இந்திய சொசனி வரைக்கும் என்ன இன்னும் வணக்கும் ஏன் பேசிடுவா இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது இது வந்து நம்ம நாட்டில் வந்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க கொரோனா கிடையாது அதோட மோசமானது இது வந்து நம்ம நாட்டில் வந்து இல்லை அப்படின்னு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா இப்போ கொரோனாலாம் என்ன பரவுது இதெல்லாம் ஓட நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வந்து பரவி கிடைக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்கி கூப்பிடலாம்

யாராச்சும் லைட்டாக பேசினாலே அதுலேருந்து ஒரு ஸ்கெட்ச் மார்க் மாதிரி போட்டு வேற லேஜ் பிடிச்சி ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து விட்றாங்க இதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து நல்லது செய்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து வெளிப்படையாக வந்து இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடாது இந்த ஜாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் பேசினாலும் அதுக்கும் பயப்படுறாங்க ஏதாச்சும் ஒன்று வந்து அவங்க பேசிட்டாங்கன்னா அது அப்படியே ராங்காக அதாவது தப்பாக வந்து இந்த மீடியா வந்து காமிச்சிருது இதுக்காண்டியும் நிறைய பேர் வந்து பயந்துட்டு இதை பற்றிலாம் இப்போ வந்து பேச மாட்றாங்க அதேமாதிரி இப்போ நான் வந்து சேனல் வச்சுருக்கேன்னா நான் வந்து சும்மா வீடியோ போட்டாலே ஏன்டா உங்களுக்கு இந்த தவிர எதுவும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து கவலை இல்லை ஏன்னா நான் வந்து கரெக்டாக ஒரு பாதை தான் போயிட்ருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா சொல்லிடணும் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன் அதுதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினச்சா சொல்லிடணும் யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் வந்து பயப்படக்கூடாது ஏன்னா இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரொம்ப 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 ஒரு கொடூரமான ஒரு இது இப்போ வந்து கட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்சியில் வந்து சில கட்சிகள் ஜாதி கட்சின்னு வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஆனால் முக்காவாசி கட்சிகளில் வந்து ஜாதி அடையாளம் வந்து ஒழிஞ்சிகிட்ருக்கு இருக்கு முக்காவாசி கட்சிகள் வந்து ஜாதியை தான் ஒரு பின்புலமா வச்சு நிறைய கட்சிகளை வந்து ஒரு வெற்றிகரமும் இருக்குது இந்த மாதிரி கட்சியிலையும் பல ஆண்டுகளாக ஜாதி வந்து ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஜாதி வசதம் கட்சியே நடத்துகிறாங்க இந்த மாதிரியே நிறைய கட்சிகள் வந்து இருக்குது இன்னொன்று சத்யராஜ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுகிறப்போ சொல்லுவார் அதாவது ஜாதிலாம் நீங்கள் வந்து இல்லைன்னு இருக்கீங்க நிறைய பேர் இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜாதி வந்து உங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நார்மல் கண்ணால் வந்து பார்க்க முடியாது ஜாதிகள் நம்ம நாட்டில் வந்து இருக்கிறத வந்து உங்கள் கண்ணால் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து அண்ணல் அம்பேத்கரோட கண்ணு வந்து தேவை அப்படின்னு வந்து சத்யராஜ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு அது வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் வந்து கரெக்டு ஏன்னா ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா தெரியாது இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போகிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் போய்ட்டு சும்மா லைக் மட்டும் போட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு இல்லாட்டி ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு வந்துடுவீங்க ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் எத்தனை ஜாதி அடையாளங்கள் எத்தனை மத அடையாளங்கள்லாம் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நைட்டு வந்து உத்து பாருங்களேன் ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அக்கௌண்ட்டில் அவனோட பயோ வந்து எடுத்து பாருங்க அதில் கன்ஃபார்மாக ஒரு நீங்கள் நூறு பேரோட ஒரு நூறு பையனோட பயம் வந்து எடுத்து பார்க்குறீங்கன்னா அதில் எப்படி ஒரு அறுபது பேர் எழுபது பேரில் ஜாதி அடையாளம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்லேருந்து பெரிய ஆம்பளை வரையும் எல்லாரோட பின்புலத்துலேயே வந்து ஜாதி அடையாளம் வந்து இருக்குது அது வந்து எப்பயும் போல் வெளிக்காட்டுறாங்களா இல்லாட்டி இந்த மீடியாவில் வெளிக்காட்டுறாங்களா அதெல்லாம் இல்லை ஆனால் இன்னும் நிறையா பேர் வந்து ஜாதி அடையாளங்களை வந்து தான் இருக்காங்க மத அடையாளங்களையும் தான் இருக்காங்க என்ன வந்து இப்போ வந்து சொல்ல வரேன்னா இந்த ஜாதி அடையாளங்களை நீங்கள் வந்து பின்பற்றுறீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த மனிதனுங்கிற ஒரு கேட்டகிரிலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடுறீங்க அதாவது மனிதனுங்கிற ஒரு கேட்டகிரியிலருந்து ஜாதிங்கிற ஒரு கேட்டகிரி இப்போ நூறு ஒரு நூறு பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு நூறு பர்சன்டேஜ் ஃபுல்லாக மக்கள் இதில் அப்படியே தனி தனியாக பிரித்து போட்டு தனித்தனியாக இந்த ஒரு ஜாதி இந்த ஒரு ஜாதி எந்த ஜாதின்னு பேர் வந்து நான் சொல்ல வரும் இந்த ஒரு ஜாதி இந்த ஒரு ஜாதி அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறீங்க இப்படி பிரிஞ்சு அதாவது மக்கள் எல்லார்ட்டையும் வந்து யூனிட்டி வந்து தேவை யூனிட்டி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஒற்றுமை தேவை ஃபஸ்ட்டு வந்து மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை தேவை அப்படி மனிதர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் மனிதர்களே துண்டு துண்டாக இருக்க ஒரு அவளம் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் அதுதான் சொல்றேன் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஜாதிகள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நல்லா வந்து உத்து வந்து பாருங்க ஜாதி அடையாளங்களோட இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராச்சும் ஜாதி அடையாளத்தோட சுத்திட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்க என்னன்னா இந்த மாதிரி ஜாதியை வந்து நீ வந்து பின்பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்றேன் என்னன்னா இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஜாதி 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 அதாவது இந்த இந்த ஜாதிக்காரங்க கூட பேச மாட்டான் இதெல்லாம் இல்லைன்னு கூட இதெல்லாம் வந்து அந்த காலம் அதாவது பெரியார் காலம் அம்பேத்கர் காலம் அப்படில்ல மட்டும் நினச்சிராங்க இந்த காலத்துலேயும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க என்னன்னா இப்போ வந்து ஒரு பையன் வந்து மற்ற ஜாதிக்காரங்க கூட விளாட மாட்டான் பேச மாட்டான் நினச்சி வச்சுக்கோங்களேன் அந்த பையனை வந்து இப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறான்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போய் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகிறான் அங்கே வந்து அவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவன் வந்து தொட்டு ஆம்புலன்ஸில் வந்து தூக்கிட்டு போகிறது அந்த ஜாதிக்காரம் கிடையாது அடுத்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அவன் ஜாதிக்காரனாக இருப்பான்னு சொல்ல முடியாது அடுத்து அவன் இறந்துட்டானா புதைக்கிறது அவன் ஜாதியாக இருப்பான்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து இவன் கூட தான் பேசணும் இவன் கூட தான் பேசக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா உங்களை வந்து யாராலையும் தீர்த்த முடியாது இப்போ ஒரு பையனும் பொண்ணு லவ் நானே வேற ஜாதி அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பிரிகிறது வேற ஜாதி அது வந்து லவ் பண்ணுறது கரெக்டாக தப்பு அதெல்லாம் நான் சொல்ல ஆனால் பிரிகிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு காரணம் என்னவாக இருக்குன்னா ஜாதி தான் இருக்கும் அதுதான் பெரியது வந்து மெயின் ரீசனாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஜாதி தான் நம்ம தமிழ்நாடாக இருக்குது நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோ ஆரம்பிக்கிறப்பையும் நான் வந்து என்ன வச்சுருப்பேன் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அதாவது பாரதியாரோட வரிகள் தான் வச்சுருப்பேன் மாதிரி அந்த இன்ட்ரோ வந்து முடிகிறப்பையும் ஜாதி மதம் என்ற மரத்தை வெட்டி மனிதநேயம் என்ற செடி நடுவோம் இந்த ஒரு வாக்கியம் தான் வச்சிருப்பேன் இதை தான் நான் வந்து பின்பற்றிட்டு இருக்கேன் என்னன்னா இனிமேலாச்சும் பழகுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா அதாவது ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து பழகிற ஆளாக இருந்தீங்கன்னா இருந்து அந்த மாதிரி பார்த்து பார்த்துப்பாங்க எல்லாருக்கூடையும் வந்து சோசியலாக வந்து இருந்து பாருங்க அதுதான் நம்ம பூமியிலேயே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து இந்த சமுதாயம் வந்து நமக்கு வந்து இந்த ஜாதி மதங்கள் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்து நம்ம சமுதாயம் வந்து என்ன பண்ணுதுன்னா வெளிப்படையாக வந்து சொல்லும் ஜாதிகள் மதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சமுதாயம் வந்து வெளிப்படையாக சொல்லும் ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்க ரூல்ஸில் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸ்கூலுக்கு போய் சேர்க்குறீங்க அதாவது ஒரு சின்ன குழந்தைய வந்து சேர்க்குறீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை ஜாதி சான்றிதழ் வந்து தேவை அதுக்கடுத்து மேற்படி படிக்கினாலும் அடுத்து எந்த ஒரு வேலைக்குனாலும் ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும் எதாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிவிகேட் தேவை ஜாதி சான்றிதழ் தேவை இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கும் சில இது இருக்குது என்னென்னா இந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதியெலாம் இருக்குல்ல இந்த லோயர் கேஸ்ட் இந்த இதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் தரதுக்காண்டி தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்ளை கொடுக்க சொல்கிறாங்க இது வந்து எதனால் ஒரு நல்லதாக இருந்தாலும் இதை வந்து ஒரு சின்ன பாய் வந்து நினச்சிக்கோங்க இப்போ வந்து நினச்சி பாருங்கள் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியிலேருந்து வந்து ஒரு சின்ன பையன் அதாவது ஒரு அஞ்சா பிடிக்குன்னு ஆறாவடிக்குன்னு நினச்சிக்கோங்க ஸ்கூலுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீ இந்த கேஸ்ட்டு நீ இந்த கேஸ்ட் அப்படின்னு கேட்குறப்ப அவனுக்கு வந்து எப்படி வந்து வலிக்கும் அப்படின்னு நீங்களே வந்து நினச்சி பார்த்துக்கோங்க ஒரு சின்ன பையனுக்கு அவ்வளோ வலிக்கும் அதாவது ஜாதி வந்து நம்மளை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஜாதி வந்து அதாவது பிற்படுத்தப்பட்ட ஜாதியாக இருந்தால் அப்படி தான் பார்க்கும் இந்த சமுதாயம் அதை வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க தான் சொல்கிறது ஜாதி மதம் இதெல்லாம் வந்து அடியோட வந்து அழிக்கணும் அப்படின்னு அவ்வளோ இந்த வீடியோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் வந்து மறந்துட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல வேற ஒரு வீடியோவில் வந்து சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில் நான் பேசுனதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து இருந்தால் பரவாயில்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன மாதிரி கருத்து வந்து நினைக்கிறீங்க நான் வந்து என்ன நினச்சது வந்து தப்பு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் நினச்சேன்னா இது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கோஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அது கோஸ்ட் வீடியோன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து போய் ஒரு நைட்டு ஒரு ஒம்பது மணி ஒரு ஒம்போது மணிக்கு போய் ஸ்கூலுக்கு போய் கோஸ்ட் இருக்கா இல்லையா சும்மா ஒரு ஃபன்னாக வந்து பண்ணியிருந்தோம் அது வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சார்ப்பாக பத்து மணிக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதனால் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்